வணக்கம், நான் கார்த்திக் புகழேந்தி. இந்த 40வது சென்னை புத்தக கண்காட்சியில் நூலகம் பேசுகிறதுன்னு 409வது அரங்கத்தில் புத்தக கண்காட்சி வச்சுருக்கோம். நிறைய கூட்டம் வருது, நிறைய மக்கள் வர்றாங்க, சந்தோஷமாக இருக்குது. இந்த வருடம் என்னுடைய தொகுப்பாக ஊருக்கு செல்லும் வழி அப்படின்ற இந்த கட்டுரை தொகுப்பு வந்திருக்கு. இது என்னுடைய 3வது புத்தகம். திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்த ஒரு இளைஞனின் வாழ்க்கை பயணத்தில் அவன் சந்தித்த இடர்பாடுகள், அவனை தூக்கி நிறுத்தின புத்தக வாசிப்பு, இது சம்மந்தமாக என்னுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் ஒரு கட்டுரை தொகுப்பாக இந்த நூலில் எழுதியிருக்கிறேன். இதற்கு முன்னால் 2 சிறுகதை தொகுப்பு, ஆரஞ்சு முட்டாய், வற்றா நதினு வந்திருக்கு. அடுத்ததாக சொந்தமாக ஒரு பதிப்பகத்தையும் தொடங்கி நம்ம நெல்லைக்கண்ணன் ஐயா அவர்களுடைய குறுக்குத்துறை ரகசியங்கள் அப்படின்ற புத்தகத்தோட 2வது பாகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஐயாட்ட போய் அவர் வந்து முகநூல்லே அந்த புத்தகத்தோட பிரதி எல்லா படைப்புகளையும் கட்டுரையாக எழுதும் போதே இதை வந்து எனக்கு நீங்கள் புத்தகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதை விலை வந்து 99 ரூபா விலைக்கு கொடுத்துருக்கோம். ஜீவா படைப்பகம்ங்கிற பேரில் ஐயா மேடைகளில் ஐயா பேசுகிற ஜீவா பற்றின வார்த்தைகளை கேட்டு வளர்ந்ததுனால அவர் பேர்லேயே படைப்பகம் ஆரம்பித்து அவருடைய புத்தகத்தையே கொண்டு வர ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். சின்ன பையன்தான், எல்லாமே ஒரு புது முயற்சி தான், தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, முகநூலில், இணையதளத்தில், நண்பர்கள், பழகினவங்க எல்லாரும் கொடுக்குற இந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நூலகம் பேசுகிறது, இது வந்து புத்தகங்களால் புத்தகங்களுக்காக நடத்தப்படுற ஒரு இதழ், வாசிப்பை நேசிப்போம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென்னிந்திய நூலகர்கள் சங்கத்தில் இருக்கிற நண்பர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் இணைந்து ஒவ்வொரு நாடுகளில் வர்ற புத்தகங்கள், நம்முடைய புத்தகங்கள், தமிழ் எழுத்தாளர்கள் இவங்களோட புத்தகங்களோட கட்டுரை பற்றின விமர்சனங்கள், கட்டுரைகள், இந்த மாதிரி புத்தகமாக புத்தகங்களுக்காகவே நடத்துகிற ஒரு இதழாக வந்து இந்த நூலகம் பேசுகிறது இருக்குது. எந்தவித லாப நோக்கம் இல்லாமல் இப்போ வாசிப்புக்காக இந்த ஒரு இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருட இதழ் வந்து நம்ம திருநெல்வேலியில் சாகித்ய அகாடமி சிறு இசைக்காக வாங்கின வண்ணதாசன் அவர்களையும் அவருடைய தந்தையார் தீகாசி அவர்களையும் சேர்த்து தந்தையும் தனையனும் அப்படின்ற ஒரு கட்டுரையை நார்முனாதன் எழுதியிருக்காரு. இந்த இதழ் வந்து வழக்கமாக வந்து வருடத்துக்கு 6 இதழ் பைமந்த்லியாக வந்துகிட்ருக்கு. இதோட சந்தா பார்த்திங்கன்னா 150 ரூபா செலுத்தி வாங்கிட்டு இருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சியில் சந்தா செலுத்தி வாங்குகிற விதத்தில் வந்து 100 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு குறைந்த விலையில் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கோம். புத்தகங்கள் நேசிக்கிறவங்க அது சார்ந்த கட்டுரைகள் இந்த இதழுக்கு எழுதலாம், உங்களுடைய படைப்புகளையும் தரலாம், உங்களோட பங்களிப்பும் இதில் இருக்கணும். இந்த இதழோட சந்தா செலுத்த 409வது எண், அரங்கு எண் 409, சென்னை புத்தக கண்காட்சியில் 4வது நுழைவாயில் முதல் கடையை நம்ம கிட்ட தான். உங்களை நிறையா நடக்க வச்சு அலைய வச்சு சிரமப்படுத்த வேண்டாம், நேராக வாங்க, சந்தா செலுத்துங்க, புத்தகத்தை வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறோம். நன்றி.